அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சாதுவை பற்றி தான் சொல்ல போகிறேன் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஒரேன்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் நிறைய டைமை யோசிச்சு பார்ப்போம் ஐயோ அந்த விவேகானந்தர் அப்போவே போயிட்டாரு நம்ம இல்லையாப்பா வள்ளல இந்த பக்கம் இப்படி போயிட்டாரு நம்மெல்லாம் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தால் போய் ஆசைப்பட்டு அவங்க கூட போயிட்டு திருஷ்ய புள்ளியாண்டவனாக சேர்ந்துக்கிட்டு ஆன்மீகத்தில் முன்னேறலாமே அப்படின்லாம் நினப்பெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்ட்டு நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் ஆனால் இப்போ உண்மையிலே அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு 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 வரப்பிரசாதம் ஒருத்தர் கிடச்சிருக்காரு அவர் தான் வந்து நாகராஜன் சுவாமிகள் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சுருக்கோம் பட் அவர் ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பூமாதவிக்கு அடித்து சமர்ப்பிச்சுட்டு அவர் இப்போ திருவண்ணாமலையில் ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குவார் அவர் உண்மையிலே ஒரு தூய ஆத்மா தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் உண்மையிலே பாவம் ரொம்ப இன்ன எனக்கு இப்போ நம்மளுக்கு பார்க்க நம்மளோட அதாவது இன்னசென்ட்டாக தெரியுது ஆனால் அவருக்கு நம்மளை பார்த்து தான் ரொம்ப இன்னசெண்டாக இருந்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு இன்னசென்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை பார்க்க ஒரு குழந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு சொன்னேன் நான் நம்ம காலத்துல நம்ம வாழ்ற அந்த சம அவர் வாழ்றாரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தான் ஸோ யாருக்கு யாருக்கெல்லாம் முடிஞ்சதோ அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாம அவரோட பார்வை பட்டாலோ சும்மா கும்பிட்டுட்டு வர்றது அப்போ அப்படி இப்போ கிரிவலம் வரும்போது கிராஸ் பண்ணிட்டு போகிறது அதுவே அந்த அதுவே ஓகே அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு நம்ம சொந்த கதை சோக கதைலாம் சொல்லி அழுது ஒப்பாய் வச்சு பாவம் ஆன்மீக சா சாதனை பண்ண வந்தவரை வேதனைக்குள்ளாக்கி அந்த பாவத்தை குட்டிக்காம அதுவும் இல்லாமல் நம்ம பார்க்க போறதுனால அவருக்கும் கலங்கம் ஏற்படாமல் அவரையும் கலங்க வைக்காம நம்ம மனசுல எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அவரை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எல்லா சாமியாரும் தான் இருக்காங்க அது என்ன நாகராஜன் சுவாமிகள் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லா சாமியாரும் இருக்காங்க அங்கே சாமியாருங்க இருக்காங்க கோழிச்சாமியாரங்க இருக்காங்க நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும் கிருத்திமெல்லாம் வரும்போதே என்னங்களா இப்படி அள்ளி கொண்டு கொண்டு வந்து இவ்வளோ பேர் இங்கே புரிஞ்சுருக்காங்களேன்ற அளவுக்கு இருக்காங்க அதாவது நல்லவங்களா கிட்டவங்களோ யார் நல்லவங்க யார் கிட்டாங்களோன்னு நம்ம இது ஆராய ஆராயக்கூடிய தளம் இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு காட்டு மரத்துக்கும் வீட்டு செ வீட்டில் இருக்கிற நம்ம செடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு காட்டு மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே பேணி ஈணி அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் அப்படி த கேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை அது அப்படிதான் இருக்கும் அதில் வெயில் எது வந்தாலும் அதுக்கு அது அதை சஸ்டெயின் பண்ணிக்கும் அது அப்படிதான் இருந்து பழகினது அதாவது கரடுமுருடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கும் ஒரு சப் கலெக்டரோட பையன் அதுவும் ஆர்கிடெக்சரில் பிஹெச்டி பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக இருந்தவர் அப்படின்றது வேற ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வேறு அவங்க வந்து கல்ச்சரும் வேறு அப்படி இருந்த ஒருத்தர் சன்னியாசி ஆயிருக்காரு அப்படின்றது தான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் ஆனாரு ஆர்கிடெக்சர் முடிச்சாரு அவங்க கல்ச்சரும் வேற சப் கலெக்டர் பையனாகவே இருந்தார் ஏன் வாங்கினார் வானாரு ஏன் சன்னியாசம் வாங்கினாரு சாப்பாடு இல்லாமலா இல்லைன்னா வந்து அவர் மேலே ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு திரும்பணா கிடையாது ஒரு ஆன்மீக தேடல் அந்த ஆன்மீக தேடல் அந்த சிவனை சிவன்கிட்ட சரண்டர் ஆகி அவர் அங்கே போயிட்டார் ஸோ அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவரை பற்றி அவரை அவர் மீட் பண்ணுற மாதிரி வந்தால் ஒரு சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காம அவர் யார் ஒரு ஆன்மீகவாதி ஸோ ஆன்மீகத்தை வளர்க்குற மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட கே கேட்டு தெளிவாக தெளிவாகலாம் ஆகலாம் அப்படி இல்லையா அவர் இருக்கிற இடத்துல ரெண்டு நிமிஷம் நின்னாலோ இது பண்ணாலோ நல்லாவே தெரியுது அவரோட ஆரா ஆரா அவோட பவர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது மெடிடேட் பண்ணவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா அவரை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அந்த மாதிரி தூய ஆத்மாவோட படுறதே நம்மளுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தானே அது மாதிரி பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் போட்டு அவர் அரை மணி நேரம் நான் நானும் போய் பார்த்தேன் நிறைய பேர் அப்படியே உட்காந்தே இருக்காங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வச்சு ஆன்மீக சாதனையே செய்ய விடாம பாவம் அவரை அப்படியே அவரும் உட்காந்துருக்காரு இவங்களும் உட்காந்துருக்காங்க எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் அவர் பாவம் ஒரு குழந்தை மனம் படிச்சிருக்கிறதுனால அவரால் அப்படி டக்குன்னு மூஞ்சும் அவங்களால சுழிக்க முடியல நம்மளே எத்தனையோ சித்தர்கள் சாக்கடை சித்தர் அந்த சித்தர் இந்த சித்தரம் பார்த்துருக்கோம் நானும் போய் பார்த்துருக்கேன் சாக்கடை சித்தரெலாம் அவருக்கெல்லாம் கோவம் வந்து அடித்த ஒரு பசுமே இறந்து போயிருக்குன்னுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு சித்தர்களுக்கெல்லாம் கோவம் வரும் ஆனால் இவர் ஒரு சாதுன்னு சொல்லுவாங்களா அப்படியே சாது பரம சாதுவாகவே மறட்டார் அதனால் பாவம் நம்மளால் அவருக்கு பங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு அவரோட ஆசையவும் பெறணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்